TRB exam la notification la irundhu joining varaikkum enna enna process irundhuchu abingiradha indha video la nama paaka porom. Indha video ku la porathukku munna nama channel la subscribe pannaama irundha subscribe pannirunga. இது TRB பாலிடெக்னிக்கோட நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன்லே அதோட வேகன்சி லிஸ்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே அதுலேயே இருக்கும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குண்டான சார்ஜஸ் என்னவோ அதை பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்க்குண்டான அட்மிட் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்மளோட அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட் அந்த சிட்டி என்னங்கிறது வந்துடும். ஆனால் எக்ஸாமுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் எக்ஸாக்ட் எக்ஸாமினேஷனோட சென்டர் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஆஸ் யூஸ்வல் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிடுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதிடுவோம். எழுதிட்டு அதுக்கடுத்து ரொம்ப கம்மி நாள்லயே நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் நம்ம லாகின்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ல நம்ம இதெல்லாம் சூஸ் அண்ட் ஆன்சரோ அது எல்லாமே இருக்கும். இது என்னோட ரெஸ்பான்ஸ் ஷீட். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விடுவாங்க, எந்தெந்த ஆன்சர்ஸ் கரெக்டா ஆன்சர் அப்படிங்கிறது டென்டேட்டிவா ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து டென்டேட்டிவ் கீல நமக்கு டிஸ்கிரிபன்சி இருந்தா அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு சில எக்ஸாம்க்கு ஆன்லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்க்கு ஆஃப்லைன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தர முடியுமோ அது கரெக்ட்னு சொல்றதுக்கு அதை நம்ம கொடுக்கலாம். இந்த டைம் டிஆர்பியில யார் யார் எந்தெந்த க்வெஸ்சனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருந்தாங்க. இது சீரியல் நம்பர் 2 வந்து என்னோடது. பார்த்தோன்னா க்வெஸ்சன் நம்பர் 12 அப்ளை பண்ணியிருக்கேன், 15 அப்ளை பண்ணியிருக்கேன், அப்படி எந்தெந்த க்வெஸ்சனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டீடைல் கொடுத்துருந்தாங்க. அதுல 110 க்வெஸ்சன் வந்து 1 மார்க் க்வெஸ்சன் பார்ட் ஏ. அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஷனா பார்ட் பி, பார்ட் பி வந்து 2 மார்க் க்வெஸ்சன் 40 இருக்கும். அந்த ஷீட்டோட ரைட் சைட்ல நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் சேலஞ்சு இருக்கும் பை கேண்டிடேட். இப்ப என்னோடது பார்த்தோம்னா நான் 18 க்வெஸ்சன் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மதன் பாபு பார்த்தோன்னா அவரும் 18 க்வெஸ்சன் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே அதோட பாட்டம்ல பார்த்தோம்னா அந்த க்வெஸ்சன் எத்தனை பேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது அக்செப்டடா ரிஜெக்டடா, அக்செப்டட்னா அதோட சேஞ்ச் ஆன ஆன்சர் என்ன. சப்போஸ் ஸ்டார் இருந்துச்சுன்னா எல்லா ஆன்சரும் அக்செப்டட். அடுத்து அதை ஃபைனல் கீயாகவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து டெலிட்டட் ஃப்ரம் வேல்யூவேஷன்லாம் இருக்கும், ஸ்டார் இருக்கும், டெலிட்டட் ஃப்ரம் வேல்யூவேஷன் இருக்கும், மாத்தின ஆன்சர் இருக்கும். நமக்கு ஃபைனல் கீலையும் டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் ரெப்ரசன்ட் பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு ரெப்ரசன்ட் பண்ணலாம், கேஸ் போடலாம். மோஸ்ட்லி ஃபைனல் கீயும் ஆன்சரும் ஒரே நாள் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நம்மளோட லாகின்ல போயிட்டு டேஷ்போர்டில் போனவே நம்மளோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். நம்மளோட மார்க் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் எது இதெல்லாம் நம்ம எலிஜிபிளோ அதை நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம லாகின்ல டாக்குமெண்ட்ஸை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷன் அந்த லாகின்ல போயிட்டு அப்லோட் பண்ணிட்டோம். கீழே எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் பண்ணுறது இருக்கும், அதுவும் ஆட் பண்ணலாம். இந்த டைம் எல்லாத்தோட மார்க்கையும் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெக்கானிக்கல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது வந்து 11,865. எல்லாத்தோட மார்க்கையும் லைனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல 1:2 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கேட்டகரி வைஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. இது என்னோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்த கால் லெட்டர். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஆர்பி போர்டு போனேன். அங்க கீழே லைனா சேர்ல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் டெம்பரரி ஐடி கார்டு கொடுத்தாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் குழுக்கள் எடுக்க சொன்னாங்க. ஸோ குழுக்கள்ல என்ன நம்பர் வருதோ, என்ன நேம் வருதோ அந்த இடத்துல போய் நம்ம வெயிட் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணுங்கிற லிஸ்ட், இந்த லிஸ்ட் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அலாட்டட் ஆள்ல ப்ரொசீஜர் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்கே என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோமோ, ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் என்னென்ன கொடுக்குறோமோ அதை டிக் பண்ணி எத்தனை காப்பிங்கெல்லாம் நோட் பண்ணி அவங்க சைன் பண்ணி நம்ம சைன் பண்ணி ஒரு காப்பி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, ஒரு காப்பி அவங்க வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக விட்டுருவாங்க. அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணி அதுக்குண்ண பிஜிக்குண்டான மார்க் இருக்குன்னா பிஜிக்குண்டான, எக்ஸ்பீரியன்ஸ்க்குண்டான, பிஹெச்டிக்குண்டான மார்க்லாம் போட்டு ஃபைனல் லிஸ்ட்டு, இதான் ஃபைனல் லிஸ்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதோட டிஆர்பியோட பார்ட் முடிஞ்சிடும். அவங்க ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். இந்த டைம் அடிஷன் டெலிஷன்லாம் வந்துச்சு, ஃபைனல் லிஸ்ட் இங்கே விட்டுருவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டை டிஆர்பி போர்டு வந்து டோட்டுக்கு அனுப்பிடுவாங்க. டோட் வந்து அதில் ஒர்க் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன காலேஜ் அப்படிங்கிற லிஸ்ட்டை டோட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டைம், அரௌண்ட் 1 இருக்கும், நம்ம போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த இதுலேயே இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா உடல் தகுதி சான்று, மெடிக்கல் சர்டிஃபிகேட், அப்புறம் உறுதிமொழி படிவம், இந்த ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணிக்கணும்.
இதோட ஜாயினிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.